ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ மோகப் ப்ரோவில் வந்து மிஸ்ட்ராக் எப்படி பண்ணுறது மிஸ்டாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டுருந்தீங்க ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட மூமெண்ட்டுக்கு வந்து மிஸ் ட்ராக் எடுத்து அதை வந்து நம்ம நியூக்ளியர் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பொர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மோக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூஸ் பண்ணுறேன் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே இந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ் ட்ராக் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அதை என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் டவுன்லோட் லிங்க் ஓகேவா நியூ ப்ராஜெக்ட் மோகாப்ரோ உங்களுக்கு எல்லாம் டூடோரியல் பேசிக்ஸ்லேருந்து வேணுன்னா கேளுங்க நான் போடுறேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மோகாப்ரோ வந்து நியூக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் சிலோட்க்கு எப்படி எஸ்போர்ட் பண்ணுறது அதில் ட்ராக்கிங் தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் மோகாப்ரோ வந்து பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டிப்பா அதையும் நான் உங்களுக்கு டோரியில் போடுறேன் ஓகேவா நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஷார்டு தான் ட்ராக் எடுக்க போகிறோம் எஸ் இந்த ரெஸ் இருக்குதுல இந்த ட்ரெஸ்ஸோட மூட்டை தான் நம்ம ட்ராக் எடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து மெஸ்ட்ரா ஏன்னா நான் எதாது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் போகிற மாதிரி அப்படி தான் நான் வந்து டுட்டோரியில் எல்லாமே போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது மூமெண்ட் மீன் மூமெண்ட் இருக்கும் அந்த மடங்கி விரிகிறது அந்த மாதிரி மூமெண்ட்லாம் ட்ரெஸ்ஸில் என்ன மூமெண்ட் இருக்கும் அந்த மூமெண்ட்டில் இருக்கும் பட் அதான் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ட்ராக் எடுக்க முடியும் சப் லேயர் போட்டு ட்ராக் எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ரொம்ப அப்படி காம்ப்ளெக்ஸாக ஏதாவது மூமெண்ட் இருக்கா அதுக்குனால் வந்து எப்படி ட்ராக் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இன்றைக்கு வீடியோ என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ட்ராக் எடுத்து அதை நியூக்கில் வச்சு நம்ம எதாவது சம்திங் ஒரு டெக்ஸ்ட்ரோ இல்லை சம்திங் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பஃபர் எடுத்துகிட்டு இருக்கு பஃபர் ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிச்சிட்டோம் இது வந்து கொஞ்சம் ஃபோர் கே ஷார்ட்னால கொஞ்சம் பஃபர் எடுக்குது உங்களுக்கு இன்புட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நீ டுட்டோரியல் பார்க்குறீங்க ஓகே இன்புட் இன்புட்டு ஒர்கை இல்லை தான் வேணால் கமெண்ட்டில் இல்லை பர்சனலாக கூட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஏன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு புரியலை இன்புட் இல்லாத சும்மா டுட்டோரியல் மட்டும் பார்த்தா ஓகே உங்களுக்கு கன்வீனியன் தான் ஓகே ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நான் லிங்க் நான் வீன் யூடியூப்பில் வந்து நான் அஃபீஷியலாக ப்ரொவைட் பண்ண முடியாது ஒரு சில வீடியோஸ் போடும்போது என்ன வேணுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இஷ்யூ வருது நியூ ஸ்கிரிப்டெல்லாம் போட்டால் நான் தனியாக ஒரு லிங்க் மாதிரி கூட ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் ட்ராக் முடிச்சிடும் ஏன்னா இப்போ மோக்கோ மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் எல்லா ஷாட்டுக்குமே வந்து நியூக்ளிய உட்காந்து கேமரா ட்ராக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செட்டே ஆகாது சிம்பிளாக ஒரு சில இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸான மூமெண்ட் இருக்குதுன்னா யோசிக்கவே யோசிக்கக்கூடாது இன்னொரு சாஃப்ட்வேருக்கு போகணுமா தேவையில்லாத அப்படின்னு யோசிக்கவே வேணாம் மோகா நீங்கள் ட்ராக்கு எந்த எந்த மாதிரி மேக்ஸிமம் எனக்கு மே வராத ஷாட்டுக்கு எல்லாத்துக்குமே ட்ராக் வராத ஷாட்டுக்கு என்னமே மோக்கா போ மோகாப்பில் போவேன் நான் இந்த மாதிரி பாயிண்ட் ட்ராக்ஸு இல்லை இந்த மாதிரி ட்ராக் இருக்குன்னா மோக்காப்பில் வருவேன் அப்படி இல்லைனா அதுலேயும் வரலன்னா ஈக்குவலைஸ் இருப்போம் ஃபைனலாக ஓகேவா சார் நீங்கள் இன்னும் பேர் சாஃப்ட்வேருக்கு போகணுமாங்களா நான் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க ட்ரெஸ்ஸோட மூமெண்ட் பாருங்கள் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்லாம் இருக்குது எல்லாத்தையுமே கூட நமக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துரும் தெரியுதா நான் ஃபஸ்ட்டு ட்ராக் எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிங்க் இல்லாத க்ளியராக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ட்ராக் எடுக்கிறது கொஞ்சம் மீன் அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக உக்காறும் இல்லைன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பம்ப் இருக்குது தெரியுதா நீங்கள் ஒரு குழி மாதிரி போயிட்டு வருது ஸோ அந்த மாதிரி இல்லாத ஈவன் ஆகிற இடத்துல நீங்கள் எடுக்கும் போது என்னாகும்னா நம்ம டெக்ஸ்சரோ இல்லை சம்திங் அதாவது நம்ம ஒன்று அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணோம்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்க்கு நம்ம கிடச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மேக்ஸிமம் ஓகே இங்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது மேம் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுவது இங்கே ரொம்ப இன்னும் மடங்குன மாதிரி இருக்குது இங்கே ஓகே நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது எஸ் ஓகேவா இங்கேருந்து நம்ம ட்ராக் எடுத்துக்கலாம் ஷேர் ஆன் பண்ணிட்டு மெஷ் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜென்ரேட் மெஷ் கொடுத்துட்டிங்கன்னா மெஷ் வந்துடும் மெஷ் ஆன் பண்ணவே வந்துடும் மேக்ஸிமம் அப்படிலாம் உங்களுக்கு வரலன்னா ஜென்ரேட் மெஷ் கொடுங்க அதே மாதிரி மினிமம் பிக்சல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும் ஓகே ஃபைன் ஸ்மூத்தஸ்னால் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எது எஜ்ஜோட வி வித் மட்டும் செட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா ட்ராக் எடுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் ஃப்ரேமாக ட்ராக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அக்யூரேசினால் அதிகமாக வரும் நான் இப்போதுக்கு நான் நார்மல் ட்ராக்கே அப்படியே போட்டு போட்டுவிட்றேன் ஏன்னா ரொம்பலாம் அப்படியே இல்லை மூமெண்ட்லாம் இல்லை மூமெண்ட் இருக்குது பட் அந்த அளவுக்கு ஹெவியான ஹெவியான இல்லை அதனால ஸோ ப்ராப்ளம் இல்லை இது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்ரிங்க் இருந்தால் கூட எல்லாத்தையுமே எடுத்துரும் பட் உங்களுக்கு நீங்கள் ட்ராக் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எந்த ஸ்ட்ரிங்குமே இல்லாத இருந்துச்சுன்னா சூப்பராக உங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ராக் எடுக்கலாம் ஈவன் வாட்டரில் கூட நீங்கள் ட்ராக் எடுக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்வீக் பண்ணுற வேலைலாம் இருக்கும் வாட்டரில் அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா அதில் லைட்டிங்கும் கலரும் அனிமேட் ஆகிற இடத்துல கொஞ்சம் ட்ராக் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அது இல்லாத நிறைய பேர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் பேசிக்லேருந்து சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கீங்க அதுவும் மெயினாக மிஸ்டர் கார்த்திக் எம் கார்த்திக்னா ஐ திங்க் நினைக்கிறேன் எம் கார்த்திக் அப்புறம் கிரியேட்டிவ் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் டெய்லி இப்போ நான் ரெகுலராக போகிற வீடியோஸை வந்து நான் நல்லா ஸ்டாப் பண்ண முடியாது நான் அந்த அந்த ஒரு ஷெட்யூல் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ரெகுலராக போடுற வீடியோஸ் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வந்து அன்றைக்கி ஈவினிங் நான் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நான் போடுற வீடியோ ஓகே இன்றைக்கி இந்த மார்னிங் வந்து இந்த வீடியோ போடுவேன் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து எப்போயுமே மார்னிங் வந்துடும் அது இல்லாத எக்ஸ்ட்ராவாக ஆட் எப்படி வரும்னா ஈவினிங் வந்து பின்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆஃப்டர் எஃபெக்ட் பற்றி பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரம் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க இது ஆஃப்டர் எஃபெக்ட்டு பற்றி நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்க ரொம்ப எதுவுமே தெரியாத பிளாங்காக இருந்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் டெய்லியுமே ஈவினிங் வந்து இங்கே வீடியோ பாருங்கள் ஓகேவா ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மீடிய ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நான் கொண்டு போகிறோம் ஆஃப்டர் ஃபைட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி நான் டெய்லியுமே ஒரு டூ வீக்ஸ் கூட நான் கண்டினியூஸாக போடுறேன் இந்த ஒன் வீக் நான் போட்டுவிட்டு ரிசல்ட் எப்படி வருதுங்க பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் நான் அப்படி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் ஓகேவா ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிணா ஒரு நாளைக்கு நான் மூணு வீடியோ நாலு வீடியோ கூட போட நான் ரெடியாக தான் இருக்கேன் அது எனக்கு பிரச்சனையே இல்லை பட் எனக்கு என்னென்னா நிறைய வீடியோ போட்டால் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிருக்கும் வியூஸ் வருதுங்க வருதுங்க வருது வரலாங்கிறது அது வேறு அது பிரச்சனையே கிடையாது அது இப்போ இன்னைக்கு போகிற இன்னைக்கு ஒரு நாள் போகிற வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஏதாவது ஒர்க் பண்ணி போட்டோனா வியூஸ் வந்துடும் அது பிரச்சனை கிடையாது பட் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா போகிற கண்டென்ட் வேஸ்ட் ஆயிருமோனு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிளண்டரில் வந்து த்ரீ டி அனிமேஷன் வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு என்வரமென்ட் செட்டப் மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் பட் அதோட ஃபைனல் ஓட்டி யாருமே பார்க்குறேன் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த வீடியோ பார்த்ததே பார்த்தீங்கன்னா ஃபை அட் புட் ஃபைனலாக அந்த ஃபைனல் ஒர்க் முடிச்சு அந்த அவுட் புட் யாருமே பார்க்கல இன்றைக்கி நான் தனியாக அவுட்புட் போடுதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு அதுதான் புரியவில்லை அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டால் அவுட்டை தான் திரும்ப நான் போட்டிருக்கேன் தனியாக அவுட் புட்டே எடுத்து ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிறைய இஷ்யூஸ் இருக்குது கண்டென்ட் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் சொன்னிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மூணு வீடியோ கூட போடறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு ஏன்னா அதுக்காக தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன் ஓகேவா இப்போ ட்ராக் எடுத்தாச்சு நம்ம ப்ளே பார்த்தலாம் தெரியுதா அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டு கூட தெரியுதுங்களா இங்கே பாருங்க நீங்கள் பார்க்கறதுக்கு மூமெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கலாம் பட் இப்போ மிஷோட ட்ராக் எடுத்துக்கப்புறம் தெரியுதுல எவ்வளோ மூமெண்ட் இருக்குன்னு அதில் இதில் தான் நீங்கள் ப்ரெப் ஒர்க் எதாவது பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்களா சிம்பிளாக முடிஞ்சிச்சு இப்போது எதாவது லோகோ ஆட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஓகே இப்போ ட்ராக் எடுத்தோம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஏன்னா இப்போ டூ டி ட்ராக் தான் இருக்கும் பாயிண்ட் ட்ராக் தான் வரும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸு நம்ம நியூக்குள்ளே எடுத்து போய்ட்டு ட்ராக்கரில் செட் பண்ணோமான்னு கேட்டிங்கனா அப்படி கிடையாது இது எப்படி வரும்னா த்ரீ டி இப்போ நாமளாக அந்த ஃபேஸ் ட்ரக்கிங்கெலாம் வந்து நம்ம மிஷ்சில் அனிமேட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் எரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் ட்ராக் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசின் இருக்கும் அலம்பிக் மிஷ் டேட்டான் இருக்கும் டாட் ஏபிசி எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் இந்த ஃபார்மட் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணனா மெஷோர் அனிமேஷன்ஸும் இருக்கும் அட் த சேம் டைம் கேமராவும் இப்போ ஓபிஜியெல்லாம் ஓபிஜியெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக வரும் த்ரீ டி மாடல்ஸும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அதோட அனிமேஷன் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகாது பட் ஏபிசியில் வந்து என்னென்னா அனிமேஷன் டேட்டா அப்புறம் கேமராஸ் எல்லாமே வந்து சிங்கிள் ஃபைலில் ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த ஏபிசி எஃப்விஎக்ஸும் வரும் பட் இதில் ஏபிசி கொடுத்துருக்காங்க ஏபிசிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலான டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சேவ் பண்ண முடியும் ஏபிசியில் ஓகேவா ஸோ அதனால் ஏபிசியில் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நான் சும்மா அப்படியே டெஸ்டாப்ளே சேவ் பண்ணிக்கிறேன் மெஸ்ட் ட்ராக்னு போட்டு சேவ் சாரி அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் கேன்சல் ஃபோர் ஃபோர் ஃபைவ் இது தான் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃபேம் இங்கே தான் க்ளீனாக இருக்குது ஸோ நமக்கு ஏதாவது செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபோர் 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 ஃபைவ் நான் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓகே டெலிக் சரி இப்போ நம்ம நியூ கோப்பன் பண்ணிக்கலாம் சேம் இப்போ அந்த இன்புட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ராக்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுபடி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஓகேவா அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க ரீடோ ஜியோ ரீட் ஜியோன்னு ஒரு நோட் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டூ டி இன்புட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் இன்புட்டாக மீன் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரீட் ரீட் நோடு இந்த மாதிரி த்ரீ டி ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது வந்து ரீட் ஜியோன்னு ஒரு நோட் இருக்கும் அதில் தான் போயிட்டு நீங்கள் அந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் டெஸ்டாப்பில் தான் சேவ் பண்ணியிருக்கேன் அதில் போயிட்டு

சரிதா அந்த அனிமேட் ஆனால் ட்ரெஸ் ஆடனி இது அப்படியே நமக்கு த்ரீடியில் வந்துருக்கு இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்கேன்லைன் லென்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு கேமரா ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை எதுவுமே இல்லை சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த மிஷின் கனெக்ட் பண்ணிட்டு இதோட நம்ம என்ன ஃப்ரேமில் வந்து செட் பண்ணோம் அது இல்லாத ஒன்ஸ் அகேன் அது இல்லாத இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது ப்ராஜெக்ட் செட்டிங் எஃபிஎஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது லென்த் ஃப்ரேம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஓகே ஃபைன் ெண்ட்டி ஃபோர் ஃபேமஸ் தான் இருக்குது ஓகே பிரச்சனை இல்லை யாப் ஃப்ரேம் ரேட் டொண்ட்டி ஃபோர் ஜியோமெட்ரி கிளாஸ் ஃபைன் கிராஃப் என்னென்ன சீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்துடும் நம்ம அதெல்லாம் எதுவும் நோண்ட தேவைல இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக வந்து இப்போ வந்து ஒரு லோகோ இம்போர்ட் பண்ண போகிறேன் பி சிம்பிள் இருக்குல்ல அந்த லோகோ தான் இம்போர்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸ்டாப் இந்த லோகோ தான் நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அதில் ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு இன்புட்டோட கனெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் செட் பண்ணணும் நீங்கள் ரெண்டரில் நீங்கள் பார்க்கணும் எப்படிக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்கேலிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதில் ஃபார்மட் போட்டுவிட்டாலும் செட் ஆகும் சாரி ஒன் செகண்ட் யூஎஸ்டில ப்ராஜெக்ட் செட்டிங் ஃபஸ்ட்டு தப்பாக செட் பண்ணிக்கிறோம் ப்ராஜெக்ட் செட் பண்ண யுஎஸ்டி ஃபோர் கே ஓகே ஃபோர் கே ஃபைன் இதில் ப்ராசஸ் இது கொடுக்குறதாவெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம ஸ்கேல் டவுன் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வேணா ரெண்டு ரோட்டில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் மாதிரி இருக்குது அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரீமல் பண்ணணும் ஆல்ஃபாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது ஆல்ஃபாவில் எதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ணால் ப்ரீமல் பண்ணிக்கலாம் அந்த பிளாக் இன்வெர்ட் கொடுத்துட்டோம்னா போய் ஜஸ்ட்டு ஒரு இன்வெர்ட் மட்டும் கொடுத்துட்டு ஏன்னா இந்த ஒயிட் வேல்யூஸ் தான் நமக்கு இங்கே வரணும் அதனால இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்வெர்ட் ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இந்த பிளாக் வேலீஸ் இருக்குல்ல இந்த பிளாக் வேலீஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அது ஜஸ்ட் ஒரு கியர் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னா கிளாம் கூட போட்டுக்கலாம் நான் கியர் போட்டுக்கிறேன் நான் கியர் போட்டுட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம ஜீரோ பண்ணணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ சம்திங் இருக்குல்ல இது நம்ம கியர் போட்டுக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கிளாம் பண்ண ஒரு நோட் இருக்கும் வேல்யூ கிளாம் பண்ணுறதுக்கு ஸோ ஆல்ஃபாவில் போய்ட்டு மினிமம் வேல்யூ மே மேிமம் வேல்யூ சாரி முன்னாடி ஒரு ஷஃபில் போட்டு நம்ம ஆல்ஃபா ஷெஃப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது என்ன சேனல் என்ன இருக்குன்னா ரெட் க்ரீன் க்ரீனில் இருக்குது நம்ம க்ரீனில் கிடது ஆல்ஃபாவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மூவாயிரம் சார் இப்போ வந்து செட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே சரி ஓகே அது பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் நான் அவளுக்கு கீரே போட்டுக்கலாம் அதில் வேலி கிளாம்பாகனு போதாகலை ஓகே ஃபைன் இன்புட் ஆல்ஃபா தான் நமக்கு ஓகேவா போதும் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஆல்ஃபா வந்து நம்ம திரும்ப காப்பி பண்ணிட்டு எனக்கு மேக்ஸிமம் டைமிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த டூட்டோரியலுக்கே இப்போ ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு ட்ராக்கு ட்ரா ஒரு சிம்பிளான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து ட்ராக் எடு கொஞ்சம் மெஷர் ட்ரெஸ்ஸோட மூவமெண்டுக்கு ட்ராக் எடுத்து அந்த ட்ராக்ல எதாவது ப்ரிப்பேர் பண்ணுனாவே நியர்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஓகேவா நிறைய பேர் எனக்கு சொல்கிறது எனக்கு என்ன எனக்கு எப்படி போகிறதுன்னு சீரியஸாக புரியல ஏன்னா சிம் வீடியோ ஷார்ட்டாக போடுங்க ஷார்ட்டாக போடுங்க ஷார்ட்டாக போகிறேன்னு சொல்கிறீங்க நான் எவ்வளோ ரெடிஸ் பண்ண முடியும் சொல்ல முடியுமோ அவ்வளோவ்ளோ ரெடிஸ் பண்ணி இருக்கேன் பட் நான் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக அதில் எதுவும் நான் குறை அதை எதுவும் நான் இக்னோர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் பட் இதுக்கு மேலேயும் ஷார்ட்டாக போடுறதுனா எனக்கு புரியல ஏன்னா எப்படி ஷார்ட்டாக போடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேவா இந்த அவுட்டில் மட்டும் கொஞ்சம் இருக்காது என்ன பண்ணலாம் எரோட் ஃபில்ட்ரு போட்டுக்கலாம் எரோட் ஃபில்டர் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஓகே இப்போ நமக்கு வந்து வியூவரும் பிளாக் ஆக்கிறதுனால நமக்கு தெரியல பிரச்சனை இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு மெர்ச் பண்ணிக்கோங்க இதோட நம்ம எந்த ஃப்ரேமில் பண்ணோம் இப்போது ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல தான் நம்ம பண்ணணும் ஸோ அதனால் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் இதில் தான் நம்ம செட் பண்ணணும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம் வேணா ஓகே லைட்டாக கலர் கரெக்ஷன் மட்டும் மேட்ச் ஆகல அதை மட்டும் சரி பண்ணிடலாம் சாரி ஏழில் இருக்கு நான் பீல்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகேவா நம்ம இது இது லோகோ மட்டும் இல்லை நம்ம உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் எதாவது வேணும்னா டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை என்ன வேணாலும் நீங்கள் மெஷ் இது இந்த டிரெஸ்லையே கூட அதை நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறாக்கோன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ ப்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் இது வரைக்கும் இது ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸாக பண்ணதில்லை பார்க்கலாம் ப்ளே நம்ம என்றைக்கு மிஸ்டேக்கெலாம் ட்ராக் எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் நான் வந்து ப்ரெப்பர் ஒர்க்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் எல்லாம் ஒர்க்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ ரொம்ப அந்த மாதிரி ஓகே ட்ரெஸ்ஸாக மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக இயற்கையே இருக்க ஸ்மார்ட் ட்ரெக்டரு அதை எடுத்து போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு வேலை அவ்வளோதான் ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கான ஒர்க் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கல ஸோ நிறைய பேர் எப்படி எப்படிங்குறதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் பார்த்தேன் பட் ரிசல்ட் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பண்ணலாம் இல்லை எந்த எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேவ் மூமெண்ட்டு சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி ஒர்க்கை வேறு லெவல் வேறு லெவலுங்க சமையாக இருக்குல்ல இப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள் ட்ரெஸ்ஸோட மூமெண்ட்டு ஸோ சிம்பிள் எவ்வளோ நேரம் ஆச்சு மினிமம் பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை மோக்கால் எப்படி ட்ராக் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டிங்க நாமளாக ஒரு ஷேப் மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஷேப் எடுக்குமோ அந்த ஷேப் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக ட்ராக் போட்டுடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுலேருந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நிறையா கண்டென்ட் இன்னும் என்னால் ட்ரை பண்ணி போட முடியும் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லா எல்லா சாஃப்ட்வேருமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரீ டி விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லேருந்து கலர் கரெக்ஷன் மே அண்ட் ஒன் மோர் திங் நான் குடிநீர் எவ்வளோ நான் வித்தின் டூ வீக்ஸ்க்குள்ளே நான் குடிநீர் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஓகே அது உங்கள் சப்போர்ட்ஸ் பொறுத்து உங்களோட சப்போர்ட்டான உங்களோட கமெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது ஏன்னா எந்த நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நீங்கள் கமெண்ட்ஸில் போகிற தான் அதுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் டூட்டோரியல்ஸ் வந்து எதாக இருந்தாலும் போட முடியும் ஓகேவா சரி ஓகே